Hello students, in the video, 12th chemistry, chapter 3, P block elements 2, physical properties of sulfuric acid. Sulfuric acid is H2SO4. Pure formula sulfuric acid is colorless. That is the color. This is viscous liquid. Viscous liquid is viscosity 298 Kelvin, 1.84 gram per milliar. This is boiling point. This is the boiling point, 590 Kelvin. This is the sulfuric acid and viscosity. This is a high boiling point. This is the sulfuric acid. Hydrogen bonding. H2SO4 is H2SO4 molecule இருக்கு. இந்த மாதிரி நிறைய H2SO4 molecule இருக்கும்போது இது மாதிரி இருக்கு H2SO4. இப்போ இதுல ஆக்ஸிஜன் இருக்குலையா? அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஆக்ஸிஜனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு இடையே பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படும். பாண்ட்னா பாண்ட் உருவாகாது. ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஏற்படும். ஏன்னா இது ஹைட்ரஜன் H+ ஆ இருக்கும். இந்த ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். சோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸால கனெக்ட் ஆகும். சோ அந்த மாலிகுல் கிட்ட கிட்ட வர மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்வாங்க. இப்போ இந்த H2SO4 இன்னொரு மாலிகுல் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இப்போ gaseous ஸ்டேட்ல மாலிகுல் தூர தூரமா இருக்கும் இல்லையா? லிக்விட் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா மாலிகுல்ஸ் கொஞ்சம் கிட்ட கிட்டையா இருக்கும். இப்போ இந்த கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய மாலிகுல் நடுவுல இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் ஏற்படுறதுனால இது இன்னமும் கொஞ்சம் கிட்ட கிட்ட போயிடுது இல்லையா? அதனாலதான் தண்ணி மாதிரி இல்லாம பாகுநிலை மாதிரி ஒரு விஸ்காசிட்டி கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு நம்ம நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தாதான் பிரேக் பண்ண முடியும். இதன் காரணமா தான் இதோடைய பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுது சரிங்களா? இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 283.4 Kelvin இருக்கும். இந்த சல்பூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா ஒர்க் ஆகுது. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னது? இப்போ ஒரு மாலிகுல்ல இருந்து H2O வாட்டர் மாலிகுல ரிமூவ் பண்ணக்கூடியதுக்கு தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கூட சொல்லுவாங்க வெயில் காலத்துல நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஹைட்ரேட்டட்னா நீர் தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணியை ரிமூவ் பண்றதுக்கு பேரு டீஹைட்ரேட்டட் சொல்லுவாங்க. எந்த ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணா ஒரு மாலிகுல்ல இருந்து H2O ரிமூவ் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த வேலையை சல்பூரிக் ஆசிட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். C12H22O11 இதுல H2SO4 ஆட் பண்ணும்போது இதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? இது அப்படியே H2O மாலிகுலா இந்த H2SO4 கூட சேர்ந்துக்கும். எத்தனை கார்பன் இருக்கு? 12 கார்பன். 12 கார்பன் தனியா போயிடும். பிளஸ் H2SO4 11 H2O இது கூட ஜாயின் ஆயிக்கும் சல்பூரிக் ஆசிட் கூட. ஸோ இந்த மாலிகுல்ல இருந்து 11 மாலிகுல்ஸ் ஆஃப் H2O இந்த H2SO4 ரிமூவ் பண்ணிருச்சு இல்லையா? டீஹைட்ரேட் பண்ணிருக்கு இல்லையா? அதனால இது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். H2SO4 கூட சேர்த்தும் போது இதில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கு கார்பன் மோனாக்சைடு தனியாக வந்துடும். H2SO4 H2O இருக்கும். இது ஆக்சாலிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். COOH பிளஸ் H2SO4 கூட சேர்த்தும் போது H2O இருக்கு. இங்க என்ன இருக்கு? CO2CO. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது, கார்பன் மோனாக்சைடு வெளியில் போகுது, பிளஸ் H2SO4 கூட ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் சேருது சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக சல்பூரிக் ஆசிட் ஆக்ட் ஆகுது.